ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை சமையல். இன்றைக்கி வந்து சாஃப்டான இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி இடியாப்பத்துக்கு தொட்டுக்க நான் தேங்காய் பால் தான் செஞ்சுருக்கேன். நம்ம வந்து குருமா ஒயிட் குருமா வீடியோவும் போட்டிருக்கோம், அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் வந்து 1.5 கப் அளவு, எந்த கப்பில் நீங்கள் மாவு எடுக்க போகிறீங்களோ அந்த கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். இது கூட தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுருவோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வரணும், அது வரை வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு 1 கப் அளவு மாவு சேர்த்துக்குவோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா வீட்டிலே பதப்படுத்தப்பட்டு ரெடி பண்ண அரிசி மாவு தான். லோ ஃப்ளேமில் வச்சு கலரிக்கங்க. இந்த மாவு எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து நம்ம உப்புச்சீடை ரெசிபியில் போட்டிருக்கோம், அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு கலருக்கிட்டே இருக்கும்போது நல்லா மாவு வந்து திக்காகி சுருண்டு வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், அது வரையும் வச்சு கலரிக்குவோம். இப்போ பாருங்கள், பாத்திரத்திலே ஒட்டாமல் உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேறு ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு ஈர துணியை வச்சு மூடி வச்சுருவோம். இது வந்து கைப்பொறுக்கிற சூடு பிசையிற அளவு வர வரையும் மூடி வச்சுக்குவோம். ஒரு கால் மணி நேரம் கழித்து நம்ம கையில் வச்சு பிசைஞ்சுக்கலாம். கால் மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து மாவு வந்து நம்ம கொழக்கட்டைக்கு எப்படி பிசைஞ்சிட்டு செய்வோமோ அது மாதிரி நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இடியாப்ப குழல் எடுத்திருக்கேன், அதில் வந்து இடியாப்பம் புளியிற பிளேட் போட்டிருக்கேன். எண்ணெயை வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தேவையான அளவு மாவு சேர்த்துட்டு நீங்கள் இட்லி தட்டில் புளியிறனாலும் புளியலாம், அப்படி இல்லைன்னா இடியாப்ப தட்டு இருந்தால் அதில் எல்லாத்துலேயும் நம்ம ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் புளிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். ரொம்ப மேலே மேலே புளியாமல் ஒரே ஒரு லேயர் அளவுக்கு புளிஞ்சு எடுத்துக்குவோம். இதே மாதிரி எல்லா தட்டிலையும் புளிஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். மூணு பிளேட்லேயும் புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. ஆல்ரெடி இந்த மாவு வந்து நம்ம வேக வச்ச மாவு தான். இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம வச்சுருக்க இடியப்பா பிளேட்டை வச்சு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இடியப்பம் வெந்து வரதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1/2 மூடி தேங்காயை சேர்த்துக்குவோம். இது கூட ஏலக்காய் பொடி, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இதை வந்து ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 2 தடவையாக அரைச்ச பால் எடுத்து வச்சுக்குவோம். தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இடியப்பமும் ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷத்தில் சூப்பராக வெந்து பூ மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு. நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.